சந்தோஷம் என்ன படம் மிகப்பெரிய வரவேற்பு இங்கிலீஷா? I could see a huge response for the film. Thank you so much for the audience, and I wish Aishwarya ma'am all the best, because she's worked really hard for this film and she deserves this victory. Thank you, superstar. You made this film more special to the audience and for us as well. Thank you. அந்த என்ட்ரி ஓபன் என்ட்ரி கொடுக்கும்போது தியேட்டர் அல்லோல் பட்டு போச்சு. அதாவது தியேட்டர் கூட இப்படி இருக்குமா தெரியாது, அதோட அல்லோல் பட்டு போச்சு. மூவி எப்பவும் போல நம்ம சூப்பர் ஸ்டார் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது வந்து ஆக்டிவா இருந்த ஒரு மூவியா சொல்லலாம். கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை. நம்ம வந்துட்டு எவ்ரி மினிட் வந்துட்டு அந்த வைபு, ஏஆர் ரஹ்மான் சாரோடைய மியூசிக் அண்ட் விஷ்ணு விஷால் அண்ட் விக்ரமோடைய காம்போ எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. விஷ்ணு விஷால் சார் அவருடைய ஃபேஸ், அவரோட கோபம், இதில் இருந்து கண்ணு எடுக்கவே முடியல. அண்ட் ஃபுல்லாகவே அவருக்கு வந்துட்டு கிரிக்கெட்டில் வந்துட்டு ஏற்கனவே நல்லா விளையாடுவார். இந்த மூவி வந்துட்டு அவருக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கேமியா ரோல்னே சொல்ல முடியாது. விஜய் ரஜினி சாரோடைய ஆக்டிங்கு ஃபுல்லாக வேற லெவல், மூவி ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு. அவரோட ஆக்டிங் அது எப்பவும் குறையவே குறையாது, வேற லெவல். மாஸ் என்ட்ரி கண்டிப்பா மாஸ் இருக்கு. படம் வந்து சூப்பரா இருக்கு. அதாவது குடும்பத்தோட கொண்டாடக்கூடிய ஒரு படம். ரசிகர்கள் வந்து காலையிலேருந்து அணி திரண்டு வந்துட்டாங்க. அவங்களோட ரசிகர்களோட பார்க்கறது வந்து ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் படத்தில் நான் வந்து முதல் முறையாக நடிச்சிருக்கேன், ஃபஸ்ட் டைமு. என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. டைரக்டர் ஐஸ்வர்யா மேமுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இந்த படத்துடைய கதையை வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல லேக் ஆகாமல் விறுவிறுப்பாக போவோம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். கமெண்ட்ரி அதான் எனக்கு வந்து அது வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். நான் சொல்கிறத விட நீங்கள் கொடுக்குற ரிவ்யூ தான் எனக்கு அது ஒரு பெரிய இதுதான். அதை தாண்டி ப்ரெஸ் மீட்லேயே ஐஸ்வர்யா மேடம் சொன்னது வந்து நான் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கல. அந்தளவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துறாங்க. திவாகரோட கமெண்ட்ரி வேறு லெவலில் இருக்கும். உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். உங்களை திவாகரை வந்து மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னது வந்து நான் ரெண்டு நாளாக தூங்கவே இல்லை. அந்தளவுக்கு மேடம் வந்து ரசித்து அந்த சீனை எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. டைலாக் அதான் மத நல்லிணக்கணத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு சூப்பர் ஸ்டாரு. ஏகப்பட்ட டைலாக் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா? படம் வேறு லெவலுங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்தில் வந்து மதத்தை பற்றி எதுவுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தயவுசெய்து படத்தை பாருங்கள். தலைவர் சங்கின்னு சொல்கிறவங்க இந்த படத்தை வந்து பார்த்துட்டு சங்கியை பற்றி பேசுங்க. யாராக இருந்தாலும் சொல்லிட்டேன் நான், தலைவரை எவனா சங்கின்னு சொன்னீங்க உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான். கேமரா ரோல் இருக்குது, அது இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு சீன் வராரு. அதுக்கப்புறம் இடைவெளிக்கு அப்புறம் கொஞ்சம் மாசாக எடுத்து வச்சுருக்காங்க. படம் வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்காங்க. இது தலைவர் படம் இல்லை, ஐஸ்வர்யா படம் தான். தலைவர் அவங்க டேடியை வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா ஒரு எப்படி வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் வந்து இந்த ரோல் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு எடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வேறு லெவல் பண்ணிட்டா போல ஏற மாலு. எங்களுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டில் இருந்தது எங்களுக்கு மன வருத்தம். ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் கேமியா ரோல் சூப்பராக இருக்கு. வேற லெவலில் நடிச்சிருக்க. கடைசி வரையும் அவங்க தான் நல்லா இது பண்ணியிருக்காங்க. தலைவர் தான் கேமியா ரோல், அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோல் இருக்கு. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் எங்களுடைய பார்வை எல்லாமே தலைவரை தானே பார்க்கும். எப்படா தலைவர் 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 எனக்கு தலைவர் தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டேன்ல. நான் தலைவரே தான் நாங்கள் பார்த்துன்னு இருப்போம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். கவாஸ்கர் கபில் தேவா? ஆமாம், கபில் தேவ் முதல் முறையாக தமிழ் இண்டஸ்ட்ரியில காலெடுத்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த கெஸ்ட் ரோல் நல்லா நடிச்சுட்டு போயிருக்காரு, அவ்வளோதாங்க. எவ்வளோ ரேட்டிங் படத்துக்கு? ரேட்டிங்னா இது தலைவர் ஆச்சு, 10-க்கு 10 தான். எங்கடா எவனையும் தானோ